ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது GTTS அப்படிங்கிறது. இது என்னென்னா கூகுள் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் அப்படிங்கிறது. பைத்தான் லைப்ரரியில் அவங்க ஒரு கிளாஸ் எழுதியிருக்காங்க. அது எதோடு இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட், அந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஏபிஐயோட. ஸோ இதை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம். ஒன்றும் இல்லை, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட நீங்கள் ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து அதை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி அதை சொல்லும் நமக்கு. ஓகே, ஒரு டெக்ஸ்ட் டு ஸ்பீச் பைத்தான் ஸ்கிரிப்ட் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கோடிங் போகலாம். ஓகே, லெட்ஸ் கோ. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரம் GTTS இம்போர்ட் GTTS, இதை இம்போர்ட் பண்ணிடுங்க. ஓகே, பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு சாம்பிள் டெக்ஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் என்ன ரீட் பண்ண போகிறீங்களோ அதை கொடுக்கணும். நான் ஐ வில் கிவ் டாமல். ஓகே, அதுக்கப்புறம் இதோட லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜில் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னு, ஈக்குவல் டு இதுவும் கோட்ஸ்லாம் இஎன் கொடுங்க, இங்கிலீஷ், இஎன் ஆஸ் இன் இங்கிலீஷ். ஓகே, அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் இதை கால் பண்ணணும், GTTS. ஓகே, கேபிட்டலில் இருக்கணும், GTTS. ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதில் அதில் பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பான், என்னென்ன பேராமீட்டர்ஸ் மேண்டட்டரியாக வேணும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாருங்களேன், டெக்ஸ்ட்டு ஸ்லோ லாங்குவேஜ் பல பேராமீட்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது வந்து டெக்ஸ்ட்டு. ஓகே, டெக்ஸ்ட் ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம், வேரியபிள், அதே வேரியபிள் இங்கே யூஸ் பண்ணிக்கிறோம். பிகின் ஜஸ்ட் கிவ் இதை ஒன் கூட வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து கமா லாங்குவேஜ் வந்து லாங் ஈக்குவல் டுன்னு கொடுங்க. ஸோ அது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, திஸ் கை நம்மளோட லாங் ஈக்குவல் டு லாங்குவேஜ் ஸ்பேஸ் ஸ்லோ ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபால்ஸுன்னு கொடுங்க, அப்படின்னா வந்து ஸ்லோவாக இருக்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, டன் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை ஆப்ஜெக்ட் டாட் நிறையா இருக்குது, செல்ஃப் சேவ் கொடுங்க. என்னென்னா ஒரு நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு என்ன ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுக்கணுங்க, இந்த ஃபைலில் உங்களுக்கு வந்து சேவ் ஆகணும்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்படி கொடுக்குறேன், MP3.save. இப்போ ஓகே, டெக்ஸ்ட் ஒன் லாங்குவேஜ் டன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே சேவ் பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக இதை நமக்கு வந்து ரீட் பண்ணணும்ல, ஓஎஸ் டாட் சிஸ்டம். ஓகே, அதில் ஸ்டார்ட் ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம், இங்கே நீங்கள் என்ன ஆப்ஜெக்டில் சேவ் பண்ணுறீங்களோ அதே ஃபைல் நேமை இங்கே கொடுங்க. ஓகே, டன். இதை ரன் பண்ணி பாருங்கள், என்ன எரர் அடிக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, என்ன சொல்லுது, த நேம் ஓஎஸ் இஸ் நாட் டிஃபைன்டு. ஓகே, நான் அதை இம்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்துருங்க. குட், என் குட், கிளியர் கொடுங்க. இப்போ இதை ரன் பண்ணுங்கள். ஏன் இந்த இடத்துல இப்படி இருக்குது, ரீஃபார்மட். ஓகே, எல்லாம் ரீஃபார்மட் பண்ணுறோம், ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கு ஈக்குவல் இருக்கு முன்னாடி. ஓகே, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான கோடு தான். என்ன டெக்ஸ்டோ அதுக்கப்புறம் லாங்குவேஜ் என்னென்னு சொல்லுங்கள். இதுதான் மெயினானது பேராமீட்டர். இந்த GTTS யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், சேவ் பண்ணிக்கிறோம். எந்த ஃபைல் நேம் கொடுத்தாலும் அதில் சேவ் ஆயிரும், அதை அப்படியே ரீட் பண்ணுறோம். ரீட் பண்ணுறதுக்கு வி நீட் திஸ் இம்போர்ட் டாட் ஓஎஸ், அதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதை ரன் டெக்ஸ்ட் டு ஸ்பீச், இதை ரன் பண்ணுங்கள். ஓகே, ஒரு ஃபைல் அதுவாக ஓப்பன் ஆகும். யா, டிஃபால்ட்டாக வந்து நான் கேமோ VLC பிளேயர் வச்சுருக்கேன், அதை வச்சு எனக்கு இப்போ ப்ளே பண்ணிச்சு. ஓகே, இதோட சவுண்டை நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபைலோட எண்டில், வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். இதை ட்ரூன்னு கொடுங்க, கிளியர் கொடுத்துட்டு திருப்பி ரன் பண்ணிங்க அப்படின்னா என்ன சொல்லிச்சோ அதை வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லும். ஃபாஸ்ட்டாக சொல்லிச்சு. ஃபால்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்லோ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக சொல்லும். ஓகே, இதுதான் ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் டு வாய்ஸ் ப்ரோக்ராமிங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுதான் இது.
லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அமேசான் பாலி பற்றி நம்ம பார்த்தோம். அதே இது தான், டெக்ஸ்ட் டு ஸ்பீச்சு. ஆனால் அமேசான் வந்து அவன் இன்பில்ட்டாக கொடுத்துருக்கான் அந்த சர்வீஸை. ஸோ எவ்வளோ வேர்ட்ஸ், அது அப்ராக்சிமேட்லி ஃபார் ஃப்ரீ டயர் வந்து 4 மில்லியன் வேர்ட்ஸுக்கு எவ்வளவோ சம் மந்த்லி பில் பண்ணுறான். 4 மில்லியன் வேர்ட்ஸை அவன் டெக்ஸ்ட்டை ஸ்பீச்சாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து எவ்வளவோ சார்ஜ் பண்ணுறான். ஓகே, சம்திங் அரவுண்டாக சம் $3 ஏதோ பெர் மந்த். அது ஃப்ரீ டயர் இருந்துச்சுன்னா நம்ம அவ்வளோ வேர்ட்ஸ் நம்ம கன்வெர்ட் பண்ணவே, அதுவே நமக்கு ஃப்ரீ டயரே போதும். ஸோ அது பார்த்தும்போது அந்த அமேசான் பாலியோட அந்த ஸ்கிரிப்ட், அவங்களோட பேக் எண்ட் கோடிங் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இது பைத்தானில் ட்ரை பண்ணேன். ஓகே, ஸோ இது ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பை. இன்ட்ரோடியூசிங் மை ஹார்வெஸ்ட் ஃபார்ம். ஹாப்பிலி ரெண்ட் அ மினி ஃபார்ம். சூஸ் வெஜிடபிள்ஸ் டு க்ரோ ஃபார் யுவர் ஃபேமிலி. லெட் ஆர் ஃபார்மர்ஸ் சோ அண்ட் நர்ச்சர் தோஸ் பிளான்ஸ் ஃபார் யூ யூசிங் நேச்சுரல் ஃபார்மிங் மெத்தட்ஸ்.